மதுரை பைக்ராவில் மழைநீர் வடிகால் இணைக்கும் பணிக்காக சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பெரும் பள்ளம் தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள் உள்ளாகியிருக்கிறார்கள். மதுரை மாநகர் பகுதிகளிலே கடந்த சில நாட்களாகவே கடுமையான மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மாநகராட்சி சார்பில் அங்கங்கே மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே தணக்கன்குளம் பனங்காலத்தம் இடையே சாலையின் இருப்பும் மழைநீர் வடிகால் அமைத்து சாலையை விரிவுபடுத்தும் பணிகள் கடந்த 6 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் முதல் பெரியார் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையின் இடையே அமைந்துள்ள பைக்கரா பகுதியில் மழைநீர் வடிகால் இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக நேற்று இரவு சாலையின் நடுவே பெரும் பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவ்வழியே செல்லும் வாகனங்கள் 1 கிலோமீட்டர் அளவிற்கு ஒன்றன் பின் ஒன்றராக வரிசையில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 5க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் பேரிகேட் அமைத்து நின்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே மதுரை மாநகர் பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பணிகள் வந்து தொடர்ந்து ஓய்வுடன் நடைபெற்று வரும் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பெரியார் பேருந்து நிலையம் என்பது ஒரே சாலை. இந்த சாலைக்கு மாற்று சாலை என்பது எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. மாற்று சாலை என்பது புறவழி சாலையாக விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு மாற்றுப்பாதையாக இருக்கிறது. ஆகவே இதுதான் பிரதான சாலை. இந்த பகுதியில் தான் மக்கள் அதிக அளவில் போக்குவரத்து செல்கிறார்கள். மதுரையை பொறுத்தளவிற்கு அழகர் கோவில் சாலை, திருமங்கலம் சாலை, மண்ணலூர் சாலை என பல்வேறு சாலைகள் தான் அதிக அளவிலே போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். ஓரிரு நாட்களை பணிகளை முடிந்து சாலை அமைத்து மக்கள் ஏதுவாக 2-சக்கர 4-சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது. பத்மநாபன்.